in the Cauvery Kukurula under the Manna Balapatam Ella Nanchikranga near Varunoni near Vanderkadi, Namakagatalunde, Mala Vanderkadi Nama Ulagatale Ella Arle, Ella Send, Ulagatler Arla Send, the old Tanir Kade அதுக்கு எட்டு மடங்கு தண்ணி மண்ணல வெச்சுக்க முடியும் நான் ஆனா மண்ணை வளமா வெச்சுக்கணும் நீங்க மர வியாபாரம் பண்ணிருக்கீங்க உங்க அனுபவத்துல இது நிறைய பேருக்கு புரியல தமிழ்நாட்டுல என்ன சொன்னாலோ ஓ மறு மரம் வெச்சிட்டா மஞ்சள் என்ன ஆகும் அரிசி என்ன ஆகும் இன்னொன்னு என்ன ஆகும் இப்படி பேசிக்கறாங்க நீங்க கொஞ்சம் அப்படியே உங்க பார்த்த கண்ணல பார்த்தாலே ஆனந்தமா இருக்குது சேனை கிழங்கு இங்க வருது இங்க மஞ்சள் இந்த பக்கம் வருது மரங்கள் வளருது சகுரு இங்கே வந்துங்க ஒரு 1430 மரங்கள் இருக்குங்க இப்போ தோராயமாக இன்றைய மதிப்பில் இதில் வந்து ஒரு 96 லட்சம் ரூபாய்க்கு நான் அதிபதிங்க 96 லட்சம் ரூபாய்க்கு இந்த மரத்துக்குள்ள மட்டும் இருக்குங்க இது போக எனக்கு வந்து இந்த 6 ஏக்கர் நான் அக்ரோஃபாரஸ்ட்ரி பண்ணிக்கணுங்க இந்த 6 ஏக்கர் அக்ரோஃபாரஸ்ட்டில் மினிமம் பர் ஏக்கர் வந்துங்க நெட் இன்கம் 2 லட்சம் ரூபா வருஷமான நிற்குங்க இந்த அக்ரோ நல்ல பணம் சம்பாதிச்சிட்டிங்க எல்லாம் நம்ம ஈசாவில் சொல்லி கொடுத்தோம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷம் ஒரு விவசாயம் நல்லா வாழணுன்றது ஒன்றே ஒரே ஒரு நோக்கம்தான் நமக்கு எல்லாம் நினச்சிக்கிறாங்க மர வச்சுட்டா மஞ்சள் வராது இப்போ என்ன நெல் வராதுன்னு நீங்கள் கொஞ்சம் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் உண்மை சொல்கிறேன் சார் இந்த மரங்கள் வச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஏக்கராவுக்கு வந்து 10 குவிண்டாலுக்கு மேலே என்னுடைய மஞ்சள் எடுத்ததே இல்லை இந்த மரம் வச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மஞ்சளுடைய தன்மை அதிகமாச்சு ஏன்னா நோய் தன்மை குறைஞ்சிது மண் வளமாச்சு மண் வளமாகற போது மஞ்சள் நல்லா உழுந்தது இப்போ ஆவரேஜா 20 லிருந்து 25 குவிண்டால் 22 குவிண்டால் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறதுல 10 லிருந்து 25 குவிண்டால் ஆமா முதல்ல 10 குவிண்டால் வந்தது இப்போ 22 குவிண்டால் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமா விவசாயம் செய்யறவங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வு மித்த விவசாயிக்கு எப்படி எடுத்துக்காங்க தோலி போன மாதிரி இருக்காங்க விவசாயம் நம்ம நாட்டில் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு 15 அடிக்கு மரம் வச்சுட்டு நெல் வளர்த்துங்க பிரமாதமாக வரும் ரொம்ப நிழல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பாதி நிழல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க பிரமாதமாக வந்துவிடும் என்னத்துக்குன்னா எங்கே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்குதோ அங்கே இது நெல்லுன்றது ஒரு கிராஸ் அது அந்த ஸ்பீஷியல் கிராஸ் புல் அந்த புல் கொஞ்சம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருந்தால் ரொம்ப நல்லா வந்துடும் அதே மாதிரி வாழை அப்படி தாங்க இதில் அந்த மரங்களுக்குள்ள வாழை தொடர்ந்து கட்டி விட முடியாதனால எனக்கு வந்து இன்புட் செலவு ஒன்றுமே இல்லை வாழை தார் மட்டும் தான் வெளியே கொண்டு போகிறேன் மற்ற உள்ளே போட்டுறேன் மரங்களுடைய இலதலைகளோட அந்த வாழையினுடைய இலக்கழிவு எல்லாமே சேர்ற போது சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற போது தொடர்ந்து கட்ட வர்றதுனால முற்றிலும் செலவு குறையதுனால வருடத்துக்கு வருடம் என்னுடைய நெட் இன்கம் நிகர வருமானம் பல மடங்கு இப்படி ரேஷியோ கிராப் இப்படி போயிட்டே இருக்குது மேலே ஏறிட்டே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னாங்க இந்த ஏரியாவில் குறிப்பிட்ட நேரத்தில் பெரிய காற்று வந்து இந்த வாழை வந்து சேதனமாகும் ஆனால் என்னுடைய தோட்டத்தில் மரங்களுக்குள்ள இந்த வாழை இருக்கிறதுனால ஒரு அரணம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரணம் அமைஞ்சிருது எதன் சேதனங்கிறது ரொம்ப ஒரு 10% 10% இருக்கும் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை இப்போ ஒரு 2-3 வருஷத்தில் சின்ன லெவலில் போயிட்டு இருந்தது இந்த கடந்த 3 வருஷமாக கிராஃப் எனக்கு வந்துங்க பொருளாதார முன்னேற்றங்கிறது ஹை ஸ்பீடில் போகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது கண்டிப்பாக இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லி செய்கிறது என்னுடைய மிகப்பெரிய கடமையாக நினச்சிருந்தேன் இந்த காவேரி கூக்குரல் அதே ஒரு ஸ்கீமாக வந்துருச்சு சத்குருடைய அருளால் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இது உடனே போய் சேர வேணும் என்னுடைய ஆசை தான்